கோவை துடிலூர் அருகே உள்ள வெள்ளக்கிணர் பகுதியில் தோட்டத்தில் தென்னை மரங்களிலிருந்து கல் இறக்கி விற்பனை செய்து வருவதாக கார்த்திக் என்பவரை துடிலூர் போலீசார் கைது செய்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். தகவல் அறிந்து விவசாய சங்கத்தினர் காவல் நிலையத்தை குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை துடிலூர் அடுத்துள்ள வெள்ளக்கிணர் பகுதியில் வசிப்பவர் அர்ஜுனன், இவரது மகன் கார்த்திக். இவர்கள் தங்கள் தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தோட்டத்தில் கல் இறக்கி கொண்டிருக்கும் போது துடிலூர் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து இதற்கு அனுமதி இல்லை என்று கூறியுள்ளனர். அதன் பிறகு கார்த்திகை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த தகவல் அறிந்ததும் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஏஎஸ் பாபு தலைமையில் விவசாயிகள் அனைவரும் துடிலூர் காவல் நிலையத்திற்கு வந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். வழக்கு பதிவு செய்யப்பட்ட கார்த்திக் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதுகுறித்து நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஏஎஸ் பாபு பேசும்போது, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கல் மற்றும் நீராபானம் இறக்க அனுமதி உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து நாங்கள் அனுமதி கேட்டு வருகின்றோம். ஒவ்வொரு தேர்தல் நடைபெறும் போதும் ஆட்சி அமைக்கும் போதும் கட்சியினர் விவசாயிகளுக்கு கல் இறக்க அனுமதி வழங்குவோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதுவரை இல்லை. கல் இறக்குதல் என்பது விவசாயிகளின் உரிமை போராட்டமாகும். காவல்துறை தலையிட்டால் கடுமையான போராட்டம் செய்யும் என்று கூறினர். வணக்கம். நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தின் தலைவர் மாநில தலைவர் ஏஎஸ் பாபு, எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த கார்த்தி அவர்களை இன்று துடிலூர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் தலைமையில் போய் தோட்டத்தில் கல் இறக்குறாங்க சொல்லி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணோன்ட்டு வந்து கேஸ் போடுறதுக்கு கூட்டு வந்துக்கிறாங்க. நாங்கள் 2009 தொடர்ந்து கல்லுக்கு அனுமதி தமிழ்நாட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கிறோம். அதனால் டாஸ்மார்க் கடை மட்டும் தமிழ்நாட்டில் இருக்குது, ஏன் கல்லுக்கு அனுமதி கொடுக்கலன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்லேயும் கல்லுக்கு அனுமதி இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து கல்லுக்கு அனுமதி கொடுக்குற கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கி கல் கேஸ் போட்டால் நாங்கள் அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாண்ட போராட்டம் வைக்கணுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் விவசாயி மேலே யார் மேலே கல் கேஸ் போடக்கூடாது, நீராக வரக்கிற கேஸ் போடக்கூடாது. இது எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய உரிமை, விவசாயினுடைய உரிமையில் ஆறு தலையிட்டாலும் நாங்கள் அதை எடுத்து போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம்.